உங்கள் எம்எஸ் சித்தா சிகிச்சை மையம். இப்ப நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா டயாலிசிஸ் பண்றாங்க, நம்ம மருத்துவமனையில வந்து எந்த மாதிரி மருத்துவ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க? கிட்னி ஃபெயிலியர் ஆகிறது, கெமிக்கல் உணவுகள், எதற்கு எடுத்தாலும் வலி மாத்திரைகளை அதிகமாக எடுப்பது முக்கியமான காரணம். இன்னைக்கு இளைஞர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிகப்படியான கிட்னி ஃபெயிலியருக்கு காரணம் ரத்த பித்தம் என்று சொல்லக்கூடிய ரத்த கொதிப்பு. ஏதாவது ஒரு நோய்க்கு நீண்ட நாட்கள் அவர்களாகவே சுயமாக மருந்து மாத்திரைகளை வாங்கி வாங்கி சாப்பிடக்கூடாது. அதிகப்படியான கிட்னி ஃபெயிலியர்லேருந்து தன்னை காப்பாற்றிக்க முடியும். கிட்னி ஃபெயிலியர்னாவே சித்த மருத்துவத்தில் மூக்கரட்டை, அந்த மூக்கரட்டையெல்லாம் கீரையாகவே நம்ம சமைச்சு சாப்பிட்டாங்க நம்ம முன்னோர்கள். இன்னைக்கு நம்ம நோய் வந்தால் கூட அதை தேடி போவது கிடையாது. கிட்னி ஸ்டோன் வரத வந்து எந்த சிம்டம்ஸ் மூலமா நம்ம கண்டுபிடிக்கலாம்? ஹோம் ரெமடிஸ் இருக்கு இதுக்கு, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னா நீங்களே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மாதிரி எதனா அறிவுரை இருக்கு? கிட்னி இப்ப நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா டயாலிசிஸ் பண்றாங்க, ஸோ அது எதனால ஏற்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது நம்ம மருத்துவமனையில வந்து எந்த மருத்துவ மருத்துவ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க? கிட்னி ஃபங்க்ஷன் குறையிறது, கிட்னி ஃபெயிலியர் ஆகிறது நிறைய அதிகமா இப்ப ஏற்படுது. அதற்கு காரணம் என்னன்னா கெமிக்கல் உணவுகள். அடுத்தபடியாக எதற்கெடுத்தாலும் ஒரு சின்ன சின்ன வலி, முழங்கால் வலியா இருக்கட்டும், தலைவலியா இருக்கட்டும், கை வலியா இருக்கட்டும், எதற்கெடுத்தாலும் வலி மாத்திரைகளை அதிகமாக எடுப்பது, இது ஒரு அதிக முக்கியமான காரணம். எதற்கெடுத்தாலும் வலி மாத்திரைகள் தொடர்ச்சியாக எடுப்பது. அதற்கப்புறம் ஏதாவது ஒரு நோய்க்கு நீண்ட நாள் தொடர்ச்சியாக ஒரு கெமிக்கல் மருந்துகளை வந்து எடுத்துக்கொண்டே இருந்தோம்னா அதையெல்லாம் கிட்னி சுத்திகரிக்க முடியாமல் திணறும். அந்த மாதிரி நேரங்களில் வந்து கிட்னி தன்னுடைய செயல்பாடை வந்து குறைக்கும். அதுக்கப்புறம் இன்னைக்கு இளைஞர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிகப்படியான கிட்னி ஃபெயிலியருக்கு காரணம் ரத்த பித்தம் என்று சொல்லக்கூடிய ரத்த கொதிப்பு. இப்போ இளைஞர்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஏற்படுதுனாவே அவங்களுக்கு வந்து ரத்த கொதிப்பு, அந்த ரத்தத்தினுடைய பிளட் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை குறைக்க முடியாமல் அதை இளைஞர்களாக இருக்கும் பொழுது அந்த ரத்த கொதிப்பு, அதனுடைய தன்மை, அந்த ரத்த கொதிப்பு அதிகமாக இருக்கும் பொழுது அதை அவங்க உடம்பு வந்து தாங்கிக்கும். அதுக்கு அவங்க மருத்துவம் எடுக்க மாட்டாங்க, கரெக்ட், அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பாங்க, ஓடியாருவாங்க, அதை வந்து ஒரு பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. அதனால் ஏற்படக்கூடிய ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பித்தம் அதிகமாக ரொம்ப நாள் இருப்பதனால அந்த ரத்தத்தை சுத்திகரிக்க பண்ண முடியாமல் அந்த கிட்னி பல நாட்கள் தொடர்ச்சியாக திணறி கொண்டு இருப்பதனால இப்போ இளைஞர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த கிட்னி ஃபெயிலியரே ரத்த கொதிப்புனால அதிகமாக வருது. இதுதான் இன்றைக்கி நம்ம நடைமுறையில் பார்க்குறோம். அதுக்கப்புறம் முதியவர்கள் அவர்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர்த்துக்கு இருக்குது, அதுக்கெல்லாம் வந்து நல்லா தண்ணி குடிக்கணும், சுகாதாரமான உணவுகளை எடுத்துக்கணும், கெமிக்கல் உணவுகளை எடுக்கக்கூடாது, அதிகப்படியாக வலி மாத்திரைகளை எடுக்கக்கூடாது. ஏதாவது ஒரு நோய்க்கு நீண்ட நாட்கள் அவர்களாகவே சுயமாக மருந்து மாத்திரைகளை வாங்கி வாங்கி சாப்பிடக்கூடாது. இப்படியெல்லாம் அவங்க வந்து தன்னை வந்து பாதுகாத்துக்கிட்டாங்கன்னா அதிகப்படியான கிட்னி ஃபெயிலியர்லேருந்து தன்னை காப்பாற்றிக்க முடியும். அதே மாதிரி கிட்னியில் கழிவு தேங்காமல் இருப்பதற்கு வாரத்தில் ஒரு நாள் இரண்டு நாள் நம்ம முள்ளங்கி சாம்பார், வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு பொரியல், இதையெல்லாம் எடுத்துக்கலாம். அந்த காலத்தில் வந்து மூக்கரட்டை கீரைன்னு இப்போ சொல்கிறாங்க. மூக்கரட்டை கீரை வந்து இப்போ இன்றைக்கி கிட்னி ஃபெயிலியர்னாவே சித்த மருத்துவத்தில் மூக்கரட்டை, புனர்நானவன்னு சொல்லுவாங்க ஆயுர்வேதத்தில். அந்த மூக்கரட்டையெல்லாம் கீரையாகவே நம்ம சமைச்சு சாப்பிட்டாங்க நம்ம முன்னோர்கள். இன்றைக்கி நம்ம நோய் வந்தால் கூட அதை தேடி போவது கிடையாது. இப்போ அதையெல்லாம் எடுக்கும் பொழுது ரத்தத்தில் உள்ள யூரியா கிரியேட்டினை வந்து குறைக்கிறதுல மூக்கரட்டை வந்து மிகவும் பெரிய பங்கு வகிக்குது. இப்போ இந்த மாதிரி காரணங்கள், இவ்வளவு காரணங்கள் இருக்குது. அப்போ சுய வைத்தியம் பண்ணுவது, அதிகப்படியான கெமிக்கல் உணவுகளை உண்ணுவது, அதிகப்படியான மருந்து மாத்திரைகளை தொடர்ச்சியாக எடுப்பது, வலி மாத்திரைகளை எடுப்பது, இது எல்லாம் இன்றைக்கு ஏற்படக்கூடிய கிட்னி ஃபெயிலியருக்கு காரணங்கள். ஓகே, ஸோ கிட்னி ஃபெயிலியர் பற்றி நம்ம பேசியாச்சு. ஸோ கிட்னி ஸ்டோன்ஸ் அதுவும் ஒரு காமனான ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ கிட்னி ஸ்டோன் வரத வந்து எந்த சிம்டம்ஸ் மூலமா நம்ம கண்டுபிடிக்கலாம்? சித்த மருத்துவமில் வந்து அதுக்கு என்னென்ன மருந்து இருக்குது? இன்கேஸ் நீங்கள் சொல்வீங்களா சம்டைம்ஸ் ஹோம் ரெமடிஸ் இருக்குது இதுக்கு, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னால் நீங்களே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மாதிரி எதனா அறிவுரை இருக்குது? இப்போ கிட்னி ஸ்டோன் வந்து அதுவும் எப்படின்னா நம்ம மாவு ஐட்டங்கள், புரதங்கள் அதிகமாக, மாவு ஐட்டங்கள் அதிகமாக சாப்பிடுவது, நேரம் அதாவது தாகம் எடுத்தும் தண்ணி குடிக்காமல் இருப்பது. இப்போ சிலருக்கெல்லாம் தாகம் எடுக்கும், தண்ணீர் அருந்த மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா அவர்கள் செய்யக்கூடிய வேலை, இருக்கக்கூடிய இடம், தாகம் எடுத்து தண்ணீர் குடித்தால் அடுத்தது வந்து யூரின் போகிற சூழல் வரும். அப்போ அந்த யூரின் அடக்குவாங்க, அதுக்காக தண்ணீர் குடிக்கிறத நிறுத்துவாங்க. இப்போ அதனால் தண்ணீர் அதிகமாக குடிப்பதனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா துடிச்சமாக தான் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சுத்தம் ஏற்படும், கிட்னியில் வந்து கல் வந்து படியாது, மாவு பொருட்களை அதிகமாக சாப்பிடக்கூடாது.
அதுக்கு நம்மளுடைய உடம்பு செரிமானம் பண்ணுவதற்குண்டான உணவுகளை தான் எடுக்கணும். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட தூர பயணம், அந்த பயணங்களில் தண்ணீர் குடிக்காமல் இருப்பது, இந்த மாதிரி நிறைய காரணங்களால் வந்து இன்றைக்கி கிட்னியில் ஸ்டோன் வருது. அப்போ அந்த கிட்னி ஸ்டோனை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஆரம்பத்துலேயும் அதுவும் நான் முன்ன சொன்ன மாதிரி தான், கிட்னி ஃபெயிலியருக்கு சொன்னது தான், வாரத்தில் ரெண்டு நாள் முள்ளங்கி வாழைத்தண்டு பொரியல் இதையெல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா அதிகப்படியாக தண்ணி குடிக்கணும், வெள்ளரிக்காய், நீர்மோர், வெயில் காலத்தில் அதிகப்படியாக நீர்மோர் இதையெல்லாம் அவங்க வந்து பயன்படுத்தினாங்கன்னா கிட்னி கல்லிலிருந்தும் அவங்க வந்து விடுபடலாம், கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரத்தத்தை சுத்தம் பண்ணுவதில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பங்கு வகிப்பது அருகம்புல். பச்சையாக அருகம்புல் ஒரு கைப்பிடி, ஒரு 5 மிளகு காலை வெறும் வயிற்றில் ஒரு வேலை. ரொம்ப அருமையாக வந்து ரத்தம் சுத்திகரிப்பாகவும் அரிப்பு தடிப்பு போகும், ரத்தத்தில் உள்ள வெப்பங்கள் குறையும். இப்படி 2 அல்லது 3 முறை அந்த முள்ளங்கி பொடியை, அந்த முள்ளங்கி சாறு விட்டு அதை காய வச்சு திரும்ப அதை பொடித்து வச்சுக்கிட்டு காலை மாலை 1/2 கிராம் தண்ணியில் கலந்து எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய யூரியா, கிரியேட்டின் எல்லாம் அழகாக சரியாகிடும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் வந்து யூரியா அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட்டோட வந்திருப்பாங்க உங்ககிட்ட. ஸோ அதுக்கான ஹோம் ரெமெடியோ இல்லை நம்ம மருத்துவமனையில் அதுக்கான சிகிச்சை எதனால் இருக்கு? நம்ம சேலம் மாவட்டம் ஆத்தூரில் உங்கள் எம்எஸ் சித்தா சிகிச்சை மையம். தண்டுவட பிரச்சனைகள், கழுத்து வலி, தோள்பட்டை வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, சயாட்டிக்கா நரம்பு வலி, மூட்டு வலி, முடங்கால் வலி, குதிகால் வலி, முடக்குவாதம், சிறுநீரகக்கல், பித்தப்பைக்கல், தோல் நோய்கள், தைராய்டு, மூலம், ஆண்மை குறைவு மற்றும் அனைத்து நாட்பட்ட நோய்களுக்கும் எம்எஸ் சித்தா சிகிச்சை மையம். இடம் எம்எஸ் சித்தா சிகிச்சை மையம், அகத்தியர் தோட்டம், அரசு மேல்நிலைப்பள்ளி அருகில், கல்பகனூர், ஆத்தூர், சேலம். 636-109 தொடர்புக்கு 9952831756. ஆன்மீகம், சித்த ரகசியங்கள், மருத்துவ குறிப்புகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எம்எஸ் சித்தா யூடியூப் சேனல்.